ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், விசித்திரமான வழக்கு 2. தேசத்து குடிகளோடே கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. ஓசியா 4:1. ஜேன் கில் என்ற பெண்ணை 1991 நவம்பர் மாதம் யாரோ அவளது படுக்கையறையில் கொலை செய்து விட்டனர். அவளது தொழில் கூட்டாளி ஜோசப் ரஸ் என்பவர்தான் இந்த கொலையை செய்திருக்கக்கூடும் என்று வழக்கு நடைபெற்றது. ஜேன் வீட்டில் மார்க்ஸ் என்ற ஆப்பிரிக்க தேசத்தைச் சார்ந்த சாம்பல் நிற கிளி ஒன்று இருந்தது. ஜேன் கொலை செய்யப்பட்டு 2 சென்றுதான் காவல்துறையினர் அதை கண்டுபிடித்தனர். அந்த கிளி உணவும் தண்ணீரும் கிடைக்காமல் இருப்பதை அறிந்து அது ஒரு செல்ல பிராணிகள் விற்கும் கடையில் கொடுக்கப்பட்டது. அந்த கடையின் உரிமையாளர் அந்த கிளிக்கு நன்கு உணவு கொடுத்து தேறின பின்னர் அது எப்பொழுதும் ரிச்சர்டு நோ 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 என்று மீண்டும் மீண்டும் சொல்லி கொண்டிருப்பதை கவனித்தார். உடனே கொலை குற்றம் சாட்டப்பட்ட ஜோசப் ரஸ் என்பவருக்கும் கொலைக்கும் சம்பந்தமில்லை, ரிச்சர்டு என்பவர்தான் கொலையை செய்திருக்கக்கூடும், எனவேதான் ரிச்சர்டு நோ 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 என்று அந்த கிளி மீண்டும் மீண்டும் சொல்லி கொண்டிருக்கிறது என நினைத்து கொலை குற்றம் சாட்டப்பட்ட ஜோசப் ரஸ் என்பவருக்கு தகவல் அனுப்பினார். பின்னர் அவர் அவருடைய வழக்கறிஞருக்கு அதை தெரியப்படுத்தினார். நீதிமன்றத்தில் அதை ஒரு ஆதாரமாக வழக்கறிஞர் உபயோகப்படுத்த நினைத்த பொழுது நீதிபதி அதை நிராகரித்து விட்டார். ஜோசப் ரஸ்புக்கு ஆயுட்தண்டனை விதித்தார். தேசத்து குடிகளோடே கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. அது ஏனென்றால் தேசத்திலே உண்மையும் இல்லை, இரக்கமும் இல்லை, தேவனை பற்றிய அறிவும் இல்லை. பொய்யானையிட்டு, பொய் சொல்லி, கொலை செய்து, திருடி, விபச்சாரம் பண்ணி மிஞ்சி மிஞ்சி போகிறார்கள். இரத்தப்பழிகளோடே இரத்தப்பழிகள் சேருகிறது. ஓசியா 4:1-2. இன்றைக்கு உலகத்தில் நடைபெறும் குற்றங்களில் அதிகப்படியானது இரக்கமற்ற செயல்கள், பொய், திருடு, விபச்சாரம். இவைகளை தடுத்து நிறுத்த வேண்டிய அதிகார வர்க்கமும் மத போதகர்களும் இந்த தவறை செய்து உலகமும் கிறிஸ்தவ சமுதாயமும் மிஞ்சி மிஞ்சி போய்கொண்டிருக்கிறது. விசுவாசிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் மத்தியிலும் இந்த பாவங்கள் அதிகமாக காணப்படுவதால் நிலைமை மோசமடைந்துள்ளது. இன்றும் இரத்தப்பழிகள் சேர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. தேவனுக்கு ஜனங்களோடே இருந்த இதுபோன்ற விசித்திரமான வழக்கு உங்கள் பேரில் உண்டா? வழக்கு முடியும் முன் கிருபையின் காலங்களை பயன்படுத்தி மனந்திரும்புவோம். மன்னிப்பு நிச்சயமாக உண்டு. ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.